കരിമുള്ളികൾ ഉണ്ടാക്കി കെമിസ്ട്രിയിലെ യൂണിറ്റ് വൺ ഇപ്പം യൂണിറ്റ് ടൂവും ജനറൽ കെമിസ്ട്രി എൻ്റെ സ്വദിനം அந்த பகுதியா இன்றைக்கு ஆரம்பிக்க போறேன். இந்த பாடத்துல முதலாவது அணுவிண்ட அடிப்படை துணிக்கைகள் என்னென்ன, அணுவிண்ட உள்ள ஏற்றம் கொண்ட துணிக்கைகள் இருக்கிறதுக்கான பரிசோதனை சான்றுகள் என்னென்ன என்றதை பற்றி தான் இந்த பகுதியில நாங்கள் இன்றைக்கு ஆராய போறோம். கெரிங் போடுவோம். அணுவின் அடிப்படை துணிக்கைகள், அணுவின் அடிப்படை துணிக்கைகள். அணு பல சிறு அணுக்கூறுகளினால் ஆனது. அணு பல சிறு அணுக்கூறுகளினால் ஆனது. அணு பல சிறு அணுக்கூறுகளினால் ஆனது. அணுவில இருக்கிற பிரதான அடிப்படை துணிக்கைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா புரோத்தரன், இலக்ட்ரன், நியூத்ரன். அதுல புரோத்தரனும் நியூத்ரனும் அங்கே இருக்குமெண்டா அணுக்கருவிலே இருக்கும். கருதவிந்த வெளிப்பிரதேசத்துல, அதாவது கருதவிந்த வெளிப்பிரதேசம் என்று சொன்னா அதாவது கருவை சூட உள்ள வெற்றிட பகுதியில இலத்திரன்கள் காணப்படும். அந்த இலத்திரன்கள் பிரதானமாக எங்க காணப்படும் என்று சொன்னா சக்தி மட்டங்கள்ல காணப்படும். தானே நாங்கள் அதுல சக்தி மட்டங்கள்ன்ற விடயத்தை இடவில தவித்து அங்கால ஓபிட்டல் என்ற ஒரு விஷயம் படிப்போம். அதால இலத்திரங்கள் பிரதானமாக சக்தி மட்டத்துல காணப்படுது என்று சொல்லலாம். ஆனால் இலத்திரனை காணக்கூடிய நிகழ்தாவு கூடிய பிரதேசம் என்றது ஓபிட்டல் என்றுதான் நாங்கள் வரையறுப்போம். அதை பற்றி பிறகு படித்துக் கொள்ளுவோம். இப்ப நாங்கள் மேலோட்டமாக அணுவின் கருவில புரோத்திரன்களும் நியூத்திரன்களும் இருக்கும். கருதவிந்த வெளிப்பிரதேசத்திலே இலத்திரங்கள் காணப்படும் என்று பார்ப்போம். சரிதானே? அப்ப அணு பல சிறு அணுக்கூறுகளினால் ஆனது. இக்கூறுகளில் புரோத்திரன் கொமா நியூத்திரன் ஆகியன அணுக்கருவிலும், இக்கூறுகளில் புரோத்திரன் கொமா நியூத்திரன் ஆகியன அணுக்கருவிலும், புரோத்திரன் கொமா நியூத்திரன் ஆகியன அணுக்கருவிலும் இலத்திரன்கள் கரு தவிர்ந்த வெளிப்பிரதேசத்திலும், இலத்திரன்கள் கரு தவிர்ந்த வெளிப்பிரதேசத்திலும் இலத்திரன்கள் கரு தவிர்ந்த வெளிப்பிரதேசத்திலும் பிரகடிக்க போடுங்கோ பிரதானமாக சக்தி மட்டத்திலும் காணப்படும். பிரதானமாக சக்தி மட்டத்திலும் காணப்படும். அடுத்த இதா போடுங்கோ, சப்கேடிங் கொண்டு போடுங்கோ. அணுவில் ஏற்றம் கொண்ட துணிக்கைகள் இருப்பதற்கான பரிசோதனை சான்றுகள், அணுவில் ஏற்றம் கொண்ட துணிக்கைகள் இருப்பதற்கான பரிசோதனை சான்றுகள். அணுவில் ஏற்றம் கொண்ட துணிக்கைகள் இருப்பதற்கான பரிசோதனை சான்றுகள். அணுவில உள்ள ஏற்றம் கொண்ட துணிக்கைகள் என்று பார்த்தீங்களா புரோத்திரனும் இலத்திரனும் தான் இல ஏற்றம் கொண்ட துணிக்கைகள். அதுல இலத்திரன் மறையேற்றம் உள்ள துணிக்கை, புரோத்திரன் நீரேற்றம் உள்ள துணிக்கை, நீங்க படிச்சிருப்பீங்க. நியூத்திரன் வந்து ஏற்றம் என்ற துணிக்கை. இப்ப நாங்கள் அணுவில ஏற்றம் கொண்ட துணிக்கை ஆகிய இலத்திரன்கள் இருக்குதுன்றதை காட்டுறதுக்கான பரிசோதனை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம். சரிதானே? அப்ப அணுவில் ஏற்றம் கொண்ட துணிக்கைகள் இருப்பதற்கான பரிசோதனை சான்றுகள், அதுல முதலாவது போடுங்கோ கதோட்டு கதிர்குழாய் பரிசோதனை. கதோட்டு கதிர்குழாய் பரிசோதனை, கதோட்டு கதிர்குழாய் பரிசோதனை.
கதூட்டு கதிர் குழாய் பரிசோதனை. கதோட்டு கதற்குழாய் பரிசோதனை எழுதுங்கோ. இப்பரிசோதனையை மேற்கொண்டவர் வில்லியம் வில்லியம் புரூக்ஸ் ஆவர். வில்லியம் புரூக்ஸ் ஆவர். இதனால் கதோட்டு கதிர்குழாயானது இதனால் கதோட்டு கதிர்குழாயானது புரூக்ஸ் குழாய் எனவும் அழைக்கப்படும். இதனால் கதோட்டு கதிர்குழாயானது புரூக்ஸ் குழாய் எனவும் அழைக்கப்படும். ப்ரூக்ஸ் குழாய் எனவும் அழைக்கப்படும். மேலும் இறக்க குழாய் மேலும் இறக்க குழாய் இறக்க குழாய் பிராக்கெட்டுக டிஸ்சார்ஜ் டியூப் இறக்க குழாய் எனவும் அழைக்கப்படும். மேலும் இறக்க குழாய் எனவும் அழைக்கப்படும். டிஸ்சார்ஜ் டியூப் சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட் ஆகும்போ வாயுக்கள் தாளமுக்கத்தில் எடுக்க போடுங்கோ 0.01 மில்லிமீட்டர் இன்ச். வாயுக்கள் தாளமுக்கத்தில் உயர் அழுத்தமுள்ள பிராக்கெட்டுக்கு போடுங்கோ 10,000 வோல்டேஜிலும் கூடிய உயர் அழுத்தம் உள்ள பிராக்கெட்டுக்கு போடுங்கோ 10,000 வோல்டேஜிலும் கூடிய மின் கடத்தப்படுவதற்கு இடமளிக்கும். மின் கடத்தப்படுவதற்கு இடமளிக்கும். மின் கடத்தப்படுவதற்கு இடமளிக்கும். கதோட்டு கதிர்குழாய் பரிசோதனையில கதோட்டு கதிர்குழாய் என்பது ஒரு கண்ணாடி குழாய். இதுல ரெண்டு உலோக தகடுகள் பொருத்தப்பட்டிருக்கும். இதை கொண்டு போய் மெட்டீரியல் மைனஸோட தொடுத்திருக்கணும். அப்ப மைனஸோட தொடுக்கப்பட்டதா அதை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்டா கதோட்டு சொல்லுவோம். இது கதோட். இந்த கதோட் வந்து வெப்பமாக்கப்பட்டதா இருக்கும். அப்ப வெப்பமாக்கப்பட்ட இந்தியாவில் இருக்கிற உலோகத்தகடு பட்டியின் நேர்முனைவோட தொடுக்கப்பட்டிருக்கும். இதை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம். இதுல நாங்கள் கொடுக்க வேண்டிய அழுத்த வேறுபாடு 10,000 வோல்டேஜ் டிசி கரண்ட கொடுக்கும். 10,000 வோல்டேஜ் டிசி கொடுத்தாலும் இந்த கதோட்ன்றது மைனஸ் மைனஸ் முனைவில இருந்து நேர்முனைவுக்கு எந்த ஒரு அவதானமும் இதை நீங்க அவதானிக்க இயலாது. அதாவது இலத்திரன் பாய்ச்சல் நிகழ முடியாது. என்னடா இலத்திரன் பாய்ச்சல் எப்ப நிகழும்? எங்க நிகழும்? மறைமுனைவில இருந்து நேர்முனைவுக்கு தான் இலத்திரன் பாய்ச்சல் நிகழும். மின்னோட்டம் அதுக்கு எதிர் திசையில இருக்கும். ஆனால்
இப்ப இதுல வலி இருக்கிறபடியா, இதுக்கு நிறைய வலி இருக்கிறபடியா வலி வந்து இலத்திரன் பாய்ச்சலுக்கு தடைத்தன்மையை ஏற்படுத்தும். ஏனண்டா வார இலத்திரன்கள் இதுல வழியில இருக்கிற மூலக்கூறுகளோட என்ன செய்ய போகுது, மோதுகை கூப்பிடுறதால இலத்திரன் பாய்ச்சலுக்கு தடையே ஏற்படுது. அப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம்டா, இதுக்குள்ள இருக்கிற வழிய அகற்ற போறோம். அதுக்கு என்னதை பாவிக்கிறோம், வெக்கியும் பம்ம பாவிச்சு இதுக்க இருக்கிற வழியை நீங்கள் என்ன போறீங்க அகற்று அகற்றுவீங்க. இதுக்க இருக்கிற வழிய அகற்ற அகற்ற என்ன நடக்கும் சொன்னா, இதன் அமுக்கம் குறைஞ்சு கொண்டு போகும். நோமலா வளிமண்டல அமுக்கம் 760 மில்லிமீட்டர் ரசம் ரெண்டு எல்லாருக்கும் தெரியும். இப்ப நாங்கள் இதுல என்ன செய்யறோம்டா, இதுக்குள்ள இருக்கிற அமுக்கத்தை 0.01 மில்லிமீட்டர் ரசத்துக்கு குறைக்கும். 0.01 மில்லிமீட்டர் இன்ச்சுக்கு குறைக்கும். ஓகே, இதுக்குள்ள இருக்கிற அமுக்கம் குறைச்சு போட்டு 10,000 வோல்டேஜ் நீங்கள் அழுத்த வருவாட்டை பிரியோச்சிங்கிறா, கதோட்டில இருந்து அனோட்டை நோக்கி ஒரு கதிர் கட்டி ஒன்று செல்றாரு, அவ்வளவுதான் ஒரு கதிர் கட்டி ஒன்று செல்றதோட்டிலிருந்து அனோட்டை நோக்கி ஒரு கதிர் கட்டி ஒன்று செல்றதை அவதானிக்கலாம். தெளிவா சொல்ல இயலாது, ஆனால் ஒரு கதிர் கட்டி ஒன்று செல்றதே அவதானிக்கலாம். இதுக்கும் இடையில ஒரு எலக்ட்ரிக் ஸ்பார்க் ஒன்று இருக்கும். இது நீங்க இங்க பாக்கலாம், எலக்ட்ரிக் ஸ்பார்க், அதாவது இங்க இருந்து இங்க இருக்கு ஒரு கரண்ட் பாயிற மாதிரி இருக்கு. ஆனா இங்க இருந்து இங்க வாயுதுன்றது இதை நேரடியா பார்த்து நீங்க கண்டுபிடிக்க இயலாது. இதுல இருந்து இதுக்கு ஒரு ஸ்பார்க் ஒன்று இருக்கு, அதை நீங்க பார்க்கலாம். இங்கேண்டா இப்ப கிராமப்புறங்கள்ல மோட்டார் சைக்கிள்ல பாத்தீங்கன்னா பிளக்குக்கு ஒரு வயர் இருக்கும். இந்த பிளக்குக்கும் பிளக்குக்கும் அந்த வயருக்கும் இடையில கரண்ட் வந்து ஸ்பார்க் பண்ணும். என்னது ப்ளூ கலர், என்ன ப்ளூ கலர், லைட் ப்ளூவா இருக்கும், அதுல ஸ்பார்க்கிங் வந்து இருக்கும். அதே மாதிரி ஒரு நிலைமை தான் இங்கேயும் இருக்கும். அப்ப அப்ப நாங்கள் இங்க தாளமுகத்தை பிரயோகி காட்டி என்ன இருக்காதுன்னா, இந்த கதோட்டு கதர்கள் அதாவது இலத்திரன் கட்டு சென்றிருக்க முடியாது. ஏ பார இலத்திரங்கள் இதுல இருக்கிற வழியோட என்ன செய்யும், மோதுகைக்கு உட்படும். அப்ப நாங்கள் என்ன செய்யறோம், மோதுகைக்கு உட்படுறதால என்ன நடக்கும், இலத்திரன் பாய்ச்சலுக்கு என்ன ஏற்படுது, பேரியர் தடைத்தன்மை ஏற்படுது. அதுக்காக நாங்கள் என்ன செய்யறோம்டா, இதுக்கு இருக்கிற வழியை என்ன செய்யறோம், வெக்கியூம் பம்மை யூஸ் பண்ணி அகற்றுறோம். அகற்றினா அகற்றி என்ன நடக்கும், வெக்கியூம் பம்மை யூஸ் பண்ணி இதுக்கு இருக்கிற வழியை அகற்ற 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 உள்ளுக்கு இருக்கிற ப்ரெஷர் என்ன செய்ய போகுது, குறைய போகுது. இந்த ப்ரெஷர் 0.01 மில்லிமீட்டர் ரசத்துக்கு கொண்டு வரும். கொண்டு வந்துட்டு ஒரு 10,000 வோல்டேஜ் டிசி கரண்ட் நீங்க பிரியோகி கொடுப்பீங்களாக இருந்தால் கதோட்டில இருந்து அனோட்டை நோக்கி என்ன நடக்கும், கதிர் வீச்சு ஒன்று செல்றதை அவதானிக்கலாம். அது கதோட்டில இருந்தால் அனோட்டை நோக்கி செல்லுதுன்றதை பற்றி நாங்கள் சில பரிசோதனை முடிவுகள்ல இருந்தால் நாங்கள் எடுக்கிறமே ஒழிய, நேரடியாக கதோட்டரை டியூப்பை வச்சுக்கொண்டு கட்டிகள் வந்து அதாவது கதோட்டு கதிர் கட்டை வந்து கதோட்டுல இருந்தா எனோட்டுக்கு போறன்றத அவதானிக்க முடியாது. ஓகே, அப்ப எழுதுங்கோ இலத்திரன் பாய்ச்சலுக்கு தடை என்ன கடைசி எழுதுனாங்களா இருக்கா சொல்லுங்க, 10,000 வோல்டேஜிலும் கூடிய மின் கடத்தப்படுவதற்கு இடமளிக்கும், அதாவது சொல்லுங்க பிள்ளைகள் இருக்கா, அப்பல கதைக்க வேணும், டவுட் இருந்தா கேட்க வேணும், சட் பண்ண கூடாது, சட் பண்ண நான் பார்க்க மாட்டேன், டெக்ஸ்ட் எல்லாம் வாய்ச்சோன் இருக்கா, இருந்தாலும் மைக்கு ஓன் பண்ணி கதைக்க வரும். சின்ன வகுப்புகளில் வேற உங்க கிளாஸுகள் நடக்குது, எல்லாரும் ஓன் பண்ணி தான் கதைப்பிடுறேன். நீங்கள மட்டும் தான் பெரிய ஆக்கள் என்று இருக்கிறது. வாயுக்கள் தாளம் உயர் அழுத்தம் உள்ள மின் கடத்தப்படுவதற்கு இடமளிக்கும், அதாவது வாயுவின் அமுக்கம் குறையும் போது இலத்திரன் பாய்ச்சலுக்கான தடைத்தன்மை குறையும். வாயுக்கள் அல்லது ஏன்னா அழைக்கப்படும் என்று நினைக்கிறேன், அது மட்டும்தான் சொல்லி இருக்கிறேன் நினைக்கிறேன். அடுத்த பாயிண்ட் எழுதுங்க, வாயுக்கள் தாளமுகத்தில் எழுதிட்டமா, ரைட் ரைட், இலத்திரன் பாய்ச்சலுக்கான தடைத்தன்மை குறையும் வரையும் எழுதிட்டோமா, ஓகே ரைட். அடுத்த பாயிண்ட் எழுதுங்கோ, கதோட்டு கதிர்குழாய் பரிசோதனையின் போது தாளமுக்கத்தில் அடைக்கப்பட்ட வாயுவிற்கு
தகோட்டு கதர் குழாய் பரிசோதனையின் போது தாளமுக்கத்தில் அடைக்கப்பட்ட வாயுவிற்கு தாளமுக்கத்தில் அடைக்கப்பட்ட வாயுவிற்கு உயர் அழுத்தமுள்ள மீன் செலுத்தப்பட்டது. உயர் அழுத்தமுள்ள மீன் செலுத்தப்பட்டது. உயர் அழுத்தமுள்ள மீன் செலுத்தப்பட்டது. இதன்போது வெப்பமாக்கப்பட்ட கதோட்டிலிருந்து அனோட்டை நோக்கி ஓர் கதிர்கற்றை செல்வது அவதானிக்கப்பட்டது. வெப்பமாக்கப்பட்ட கதோட்டிலிருந்து அனோட்டை நோக்கி ஓர் கதிர்கற்றை செல்வது அவதானிக்கப்பட்டது. இக்கதிர்கள் கண்ணாடி குழாயின் கதோட்டு கதிர் கண்ணாடி குழாயின் சுவரை மோதிய போது பச்சை நிற ஒளிர்வு ஏற்பட்டது. இந்த படத்தை விடுமோ கதோட்டு கதிர்களின் இயல்புகள் கதோட்டு கதிர்களின் இயல்புகள் என்று கேட்டு போடுங்கோ. அதுல முதலாவது எழுதுங்கோ, கதோட்டு கதிர்கள் நேர்கோட்டில் செல்லும். முதலாவது கதோட்டு கதிர்கள் நேர்கோட்டில் செல்லும். கதோட்டு கதிர்கள் நேர்கோட்டில் செல்லும். அதுக்கு என்ன ஆதாரம் என்றால், கதோட்டு கதிரின் பாதையில ஒரு ஒளி புகாத பொருள் ஒன்றை வைக்கிறோம். ஒளி புகாத பொருள் ஒன்றை இந்த பாதையில வைக்கிறோம். வைக்கும் பொழுது இதன் பிம்பம் எந்த பக்கம் தோன்றுதுண்டா, அனோட்டு பக்கமா தோன்றும். ஒளி புகாத பொருள் ஒன்றை வைக்கிட்டு அது இந்த பிம்பம் அனோட்டு பக்கமா தோன்றுது. அதே நேரம் தோன்ற பிம்பத்திலிருந்து இந்த விளிம்புகள் இருக்கலாம், இந்த பொருளின் பிம்பம் தான் நெஞ்சு தோன்ற போது இந்த விளிம்புகள் எப்படி இருக்கா தெளிவாக இருக்கும். தெளிவான ஓரங்களை உடைய பிம்பம் அனோட்டு பக்கமாக தோன்றும். இதிலிருந்து நாங்கள் ரெண்டு முடிவுக்கு வரலாம். ஒன்று, பிம்பம் அனோட்டு பக்கமாக தோன்றபடியா இந்த கதோட்டு கதிர்கள் கதோட்டுல இருந்தா வந்திருக்குன்னு சொல்லலாம். இரண்டா பிள்ளைகள் இப்ப இதன் ஊடாக ஒரு லைட் ஒன்று பாஸ் பண்ணு, லைட் ஒன்று போகுது, எங்களுக்கு எங்க இருந்து எங்க வருதுன்னு தெரியாது. இப்ப நான் டக்குன்னு எடுத்து இதை இப்படி பிடிக்கிறோம், மறைச்சு பிடிக்க இஞ்சாலி பக்கம் தான் பிம்பம் தெரியுது.
என்று சொன்னால் லைட் எங்க இருந்து வருகிறது, அங்க அந்த திசையில இருந்து வருதுன்னா சொல்லு. அப்ப நான் இப்படி உண்ட மறைப்பு உண்டு ஏற்படுத்த பிம்பம் இஞ்சாலி பக்கம் தெரியுதுண்டா, லைட் அங்கே இருந்து வருது என்று சொல்லு. அப்ப அதே மாதிரி இந்த பிம்பம் எந்த பக்கமாக உருவாகுது, அனோட்டு பக்கமாக உருவாகுது. அப்ப அனோட்டு பக்கமாக பிம்பம் தோன்றபடியா கதோட்டு கதிர்கள் எங்கே இருந்து உருவாகுது, கதோட்டுல இருந்து உருவாகுது என்று சொல்றாங்க. அதை விட இன்னும் ஒரு விஷயம் சொல்ல போறோம், நேர்கோட்டில் செல்லுது. ஏன் நேர்கோட்டில் செல்லுது என்று சொல்றோம்னா உருவாகிற பிம்பம் இந்த ஓரங்கள் எப்படி இருக்குண்டா, தெளிவான ஓரங்களாக இருக்குது. அப்ப தெளிவான ஓரங்களையுடைய பிம்பம் தோன்றபடியா கதோட்டு கதிர்கள் என்னதுல எப்படி பயணிக்குதுண்டா, நேர்கோட்டுல பயணிக்குது என்று முடிவுக்கு வரலாம். அப்ப எழுதுங்கோ, கதோட்டு கதிர்கள் நேர்கோட்டில் செல்லும் என்று எழுதுனீங்க அல்லோ. அப்ப நோட்ஸ் எழுதுற பட்டன் எப்படி எழுத போறீங்கண்டா, கதோட்டு கதிர்கள் நேர்கோட்டில் செல்லும் என்று இது இடையில இருந்து தொடங்குமோ, என்னடா உதர் பற்றி விவரிக்க போறோம். அப்ப எழுதுங்கோ, கதோட்டு கதிரின் பாதையில் வைக்கப்படும் கதோட்டு கதிரின் பாதையில் வைக்கப்படும் ஒளி புகாத பொருளின் கதோட்டு கதிரின் பாதையில் வைக்கப்படும் ஒளி புகாத பொருளின் ஒளி புகாத பொருளின் தெளிவான ஓரங்களையுடைய பிம்பம், ஒளி புகாத பொருளின் தெளிவான ஓரங்களையுடைய பிம்பம், தெளிவான ஓரங்களையுடைய பிம்பம் எதிர்ப்புறத்தில் தோன்றுதல் இதற்கு சான்றாகும். எதிர்ப்புறத்தில் தோன்றுதல் இதற்கு சான்றாகும். எதிர்ப்புறத்தில் தோன்றுதல் இதற்கு சான்றாகும். மேலும் பிம்பம், மேலும் பிம்பம் சார் கொஞ்சம் திரும்ப கதோட்டு கதிரின் பாதையில் கதோட்டு கதிரின் பாதையில் வைக்கப்படும் ஒளி புகாத பொருளின் ஒளி புகாத பொருளின் தெளிவான ஓரங்களையுடைய பிம்பம், தெளிவான ஓரங்களையுடைய பிம்பம் எதிர்ப்புறத்தில் தோன்றுதல் இதற்கு சான்றாகும். எதிர்ப்புறத்தில் தோன்றுதல் இதற்கு சான்றாகும். எதிர்ப்புறத்தில் தோன்றுதல் இதற்கு சான்றாகும். மேலும் பிம்பம் அனோட்டு பக்கமாக தோன்றுவதனால், மேலும் பிம்பம் அனோட்டு பக்கமாக தோன்றுவதனால், மேலும் பிம்பம் அனோட்டு பக்கமாக தோன்றுவதனால் கதோட்டு கதிர்கள், கதோட்டு கதிர்கள் கதோட்டிலிருந்து, கதோட்டு கதிர்கள் கதோட்டிலிருந்தே அப்படி எழுதினா இருக்கும், கதோட்டு கதிர்கள் கதோட்டில் இருந்தே அனோட்டை நோக்கி செல்கின்றன என்னும் முடிவுக்கும் வரலாம். கதோட்டு கதிர்கள் கதோட்டில் இருந்தே அனோட்டை நோக்கி செல்கின்றன என்னும் முடிவுக்கும் வரலாம், என்னும் முடிவுக்கும் வரலாம். அப்ப இந்த பரிசோதனையிலே நாங்கள் ரெண்டு முடிவுக்கு வாரம், ஒன்று கதோட்டு கதிர்கள் நேர்கோட்டில் செல்லுது, அதாவது நேர்கோட்டுல பயணிக்குது, நேர்கோட்டுல பயணிக்கிறபடியா தான் உருவார பிம்பம் எப்படி இருக்கு, பிம்பத்தின் ஓரங்கள் தெளிவான ஓரங்களை கொண்டதாக இருக்கு. உருவார பிம்பத்தின் ஓரங்கள் தெளிவான ஓரங்களை கொண்டதாக இருக்கிறது. காரணம் கதோட்டு கதிர்கள் நேர்கோட்டுல பயணிக்கிறது. அதே நேரம் பிம்பம் அனோட்டு பக்கமாக தோன்றதுல இருந்து இன்னும் ஒரு ஆதாரம் எங்களுக்கு கிடைக்குது, கதோட்டு கதிர்கள் எங்க இருந்து உருவாகுது, கதோட்டுல. தெரியும் ரைட். அப்ப நீங்கள் ஒரு ஏழு எட்டு வரி விடுங்க, படம் மட்டும் நான் அனுப்பி இருக்கிறேன், அதை நீங்க எடுத்து பிரிண்ட் அவுட் எடுப்பீங்க நினைக்கிறேன். ஒரு அஞ்சு ஆறு வரி காணும் இன்னைக்கு சரிதானே, நீங்கள் பிறகு ஒட்டி கொள்ளுங்கோ ஒட்டி போகுது. அப்ப இனி நாங்கள் ரெண்டாவது இயல்புக்கு போவோம், கதோட்டு கதிர்கள் எழுதுங்கோ. கதோட்டு கதிர்கள் மின்புலத்தில் திரும்பல் அடையும், மின்புலத்தில் திரும்பல் அடையும். எப்படி மின்புலத்தை ஏற்படுத்த போறாங்க மின்புலத்தை ஏற்படுத்துறது எப்படி இருந்தா, இதுல ஒரு உலோகத்தகட வைப்போம்,
இந்தியாவில ஒரு உலோகத்தை கடை வச்சு போட்டு இத கொண்டு போய் பேட்டரியின் பிளஸ் முனைவுக்கு தொடங்கும், இதை கொண்டு போய் பேட்டரியின் மைனஸ் முனைவுக்கு தொடங்கும். பிளஸ் முனைவுக்கு தொடுத்தா இந்த தகட்டுல என்ன ஐட்டம் இருக்க மாட்டா, நேர் ஐட்டம் இருக்கும். மைனஸ் முனைவுக்கு தொடுத்தா இந்த தகட்டுல மறை ஐட்டம் இருக்கும். வார கதிர்கள் என்ன செய்யிருக்கா, நேரா போவார்கள். எங்க திரும்பி தந்தா, பிளஸ் ஐட்டம் உள்ள தகட்டை நோக்கி திரும்பிச்சு. அப்ப நேரேற்றம் உள்ள தகட்டை நோக்கி திரும்புதண்டா, நேரேற்றம் உள்ள தகடண்டா, இது என்ன சொல்லுவோம், அனோட்டன்னு சொல்லுவோம். அனோட்டை நோக்கி கதோட்டு கதிர்கள் திரும்புதண்டா, அதாவது நேரேற்றம் உள்ள தகட்டை நோக்கி திரும்புதண்டா, வார கதோட்டு கதிர்ல இருக்கிற துணிக்கைகள் மறையேற்றத்தை கொண்டிருக்கணும் என்ற முடிவுக்கு வரை. ஏனென்றா ஒவ்வாத ஏற்றங்கள் என்றால் தான் உண்டி உண்டு கபர், ஒத்த ஏற்றங்களாக இருந்தால் உண்டி உண்டு என்ன செய்யும் இல்லையா, தள்ளும். அப்ப இதுல நேரேற்றம் உள்ள தகட்டை நோக்கி கதோட்டு கதிர்கள் கவரப்படுது என்றா, கதோட்டு கதிர் துணிக்கைகள் மறையேற்றத்தை கொண்டவை என்ற முடிவுக்கு சரிதானே. இதைத்தான் மின்புலத்தில திரும்பல் பற்றிய பரிசோதனை எங்களுக்கு சொல்லுது. அப்ப எழுதுங்கோ, இப்ப கதோட்டு கதிர்கள் மின்புலத்தில் திரும்பல் அடையும் என்று எழுதினீங்களோ, அப்ப இடையில இருந்து தொடங்குங்கோ. கதோட்டு கதிர்கள் செல்லும் பாதையில், கதோட்டு கதிர்கள் செல்லும் பாதையில், கதோட்டு கதிர்கள் செல்லும் பாதையில் மின்புலம் ஒன்றை பிரயோகிக்கும் போது, கதோட்டு கதிர்கள் செல்லும் பாதையில் மின்புலம் ஒன்றை பிரயோகிக்கும் போது மின்புலம் ஒன்றை பிரயோகிக்கும் போது நேரேற்றமுள்ள தகட்டை நோக்கி, நேரேற்றமுள்ள தகட்டை நோக்கி, நேரேற்றமுள்ள தகட்டை நோக்கி, எக்ஸ்கியூஸ் மீ சார், சொல்லுங்க, பேசுற விளங்குதில்லை. கதோட்டு கதிர்கள் செல்லும் பாதையில் மின்புலம் ஒன்றை பிரயோகிக்கும் போது, கதோட்டு கதிர்கள் செல்லும் பாதையில் மின்புலம் ஒன்றை பிரயோகிக்கும் போது நேரேற்றம் உள்ள தகட்டை நோக்கி, கேக்குதா, நேரேற்றம் உள்ள தகட்டை நோக்கி, நேரேற்றம் உள்ள தகடன்றது என்ன, அனோட்டு, அப்ப பிராக்கெட்டுக்கு போடுங்கோ, அனோட்டை நோக்கி, அனோட்டை நோக்கி கதோட்டு கதிர்கள் திரும்பலடையும், கதோட்டு கதிர்கள் திரும்பலடையும் திரும்பலடையும் இதிலிருந்து, இதிலிருந்து கதோட்டு கதிர்கள், இதிலிருந்து கதோட்டு கதிர்கள் மறையேற்றம், மறையேற்றம் கொண்ட, மறையேற்றம் கொண்ட துணிக்கைகளை கொண்டவை எனும் முடிவுக்கு வரலாம். மறையேற்றம் உள்ள துணிக்கைகளை கொண்டவை எனும் முடிவுக்கு வரலாம். மறையேற்றம் கொண்ட அல்லது மறையேற்றம் உள்ள துணிக்கைகளை கொண்டவை எனும் முடிவுக்கு வரலாம். ஓகே, இந்த படம் ஒட்டுறதுக்கும் அதே முதல் விட்ட அளவு இடைவெளி விடுவோம். முதல் விட விட்டீங்களோ அதே அளவு அதுல இருக்கு இந்த படம். இதே மாதிரி ஒரு படம் உண்டு, நான் அனுப்பி இருக்கிறேன். அடுத்தது கதோட்டு கதிர்ந்த இயல்பில மூன்றாவது இயல்பு கொடுங்கோ. காந்த புலத்தில் திரும்பலடை, காந்த புலத்தில் திரும்பலடை, காந்த புலத்தில் திரும்பலடை. உங்கள்ட்ட நான் சில கேள்விகள் கேட்க போறேன், போலவில் படிச்சிருப்பீங்க. காந்த விசை கோடுகள் எங்கே இருந்து எங்க செல்லும், காந்த விசை கோடுகள் எங்கிருந்து எங்க செல்லும் சொல்லுங்க. காந்த விசை வடக்குல, வடக்குல இருந்து, வெரி குட், வடக்குல இருந்து தெற்கு நோக்கி போகும். மின்னோட்டத்தின் திசை இலத்திரன் பாய்ச்சல் திசைக்கு எப்படி இருக்கும், எதிர் திசையில இருக்கும். அப்ப பிளமிங்கின் இடக்கை விதிப்படி பாத்தீங்களா,
இது உங்களுக்கு என்னத்தை சொல்லுது? சுட்டு விரல் என்னத்தை காட்டுது? இது என்னத்தை காட்டுது? மின்னோட்டது. பெருவிரல் என்னத்தை காட்டுது? திசையை காட்டுது. என்ன? அதாவது இயக்கத்தின் திசை எங்கே இருக்கும் என்று காட்டுது. இப்ப வேறுங்கோ நாங்கள் கதோட்டு கதர்கள் என்பது உங்களுக்கு நான் சொல்றேன், அது இலத்திரங்கள் தான். அப்ப இதுல நாங்கள் ஒரு இலத்திரங்கள் என்றா இலத்திரன் இங்க இருந்து இங்க வாயு. இலத்திரன் கட்டு இங்க இருந்து இங்க வாயு. அப்ப மின்னோட்டம் எங்க இருக்கும் என்றா எதிர் திசையில மின்னோட்டம். இதுல ஒரு காந்தத்தை வைப்போம். இது இது வடக்கு, இது இது வடக்கு, இது தென். இப்ப பாத்தீங்களா காந்த விசை கோடுகள் வடமுனைவில இருந்து தென்முனைவுக்கு போகும். அப்ப புலத்தின் திசை எங்க இருக்க போகுது? வடக்குல இருந்து தெற்கிட்டு இருக்க போகுது. மின்னோட்டத்தின் திசை எதிர் திசையில இருக்க போகுது, நோக்கி இருக்க போகுது. ஆகவே இயக்கத்தின் திசை எப்படி இருக்குமெண்டா? காந்த புலத்தின் திசைக்கு எப்படி திரும்பும்? சொல்லுங்க. செங்குத்தாக இருக்கும், செங்குத்தாக திரும்பவில்லை. அப்ப கதோட்டு கதிர்கள் காந்த புலத்தின் ஊடாக செல்லும் பொழுது வடமுனைவை நோக்கி திரும்பாது, தென்முனைவு நோக்கி திரும்பாது, காந்த புலத்தின் திசைக்கு செங்குத்தாக திரும்பவில்லையும். அப்ப எழுதுங்கோ, காந்த புலத்தின் ஊடாக காந்த புலத்தின் ஊடாக கதோட்டு கதிர்கள் செல்லும் போது காந்த புலத்தின் ஊடாக கதோட்டு கதிர்கள் செல்லும் போது வடமுனைவை நோக்கியோ வடமுனைவை நோக்கியோ தென்முனைவை நோக்கியோ வடமுனைவை நோக்கியோ தென்முனைவை நோக்கியோ கதோட்டு கதிர்கள் திரும்பலடையாது. வடமுனைவை நோக்கியோ தென்முனைவை நோக்கியோ கதோட்டு கதிர்கள் திரும்பலடையாது. வடக்கு நோக்கியும் திரும்பாது, தெற்கு நோக்கியும் திரும்பாது. பிளமிங்கின் இடக்கை விதிப்படி பிளமிங்கின் இடக்கை விதிப்படி காந்த புலத்தின் திசைக்கு செங்குத்தாக திரும்பலடை. காந்த புலத்தின் திசைக்கு செங்குத்தாக திரும்பலடை. காந்த புலத்தின் திசைக்கு செங்குத்தாக திரும்பலடை. அது இடக்கை விதிப்படி செங்குத்தாக திரும்பும் என்று சொல்றோம். அதுக்காக செங்குத்தா திரும்பும் அப்படி வார அதாவது காந்தபுலத்தின் ஊடாக கதோடு கதர்கள் செல்லும் பொழுது ஒரு வளைந்த பாதையில் அப்படி நேரம் போக வேண்டியது கொஞ்சம் திரும்பி போகும். அவ்வளவு. அப்ப செங்குத்தாக திரும்பலடையும். அதாவது கதோட்டு கதிர்கள் காந்தபுலத்தினோடு வளைந்த பாதையில் செல்லும். முதல் விட்ட அளவிட வழி விடுங்கோ. முதல் விட்ட அளவிட வழியை விடுங்கோ. சார் அந்த பாயிண்ட்ஸ் கொஞ்சம் திரும்ப சொல்றீங்களா? பிளமிங்கின் இடக்கை விதிப்படி காந்தபுலத்தின் திசைக்கு செங்குத்தாக திரும்பலடையும். அதாவது கதோட்டு கதிர்கள் காந்தபுலத்தின் ஊடு அந்த காந்தபுலத்துக்குள்ளால போகுது. காந்தபுலத்தின் ஊடு வளைந்த பாதையில் செல்லும். வளைந்த பாதையில் செல்லும்.
பணம் ஒட்டுறதுக்கு இடத்த விடுங்கோ. மின்புலம் கமா காந்தபுரத்தில், மின்புலம் கமா காந்தபுரத்தில் கதோட்டு கதிர்கள் மின்புலம் கமா காந்தபுரத்தில் கதோட்டு கதிர்கள் செல்லும் போது, செல்லும் போது வளைந்த பாதையில் செல்லும், வளைந்த பாதையில் செல்லும் வளைந்த பாதையில் செல்லும் ஏற்றமற்ற துணிக்கைகள். அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. ஏற்றமற்ற துணிக்கைகள், ஏற்றமற்ற துணிக்கைகள், ஏற்றமற்ற துணிக்கைகள் பிராக்கெட்டுக்கு போடுங்கோ. நடுநிலையான துணிக்கைகள், நடுநிலையான துணிக்கைகளின் பாதை, ஏற்றமற்ற துணிக்கைகள் என்ன போட்டீங்கள், நடுநிலையான துணிக்கைகளின் பாதை ஏற்றமற்ற துணிக்கைகள் அல்லது ஒரு சோப் போட்டு அல்லது பிராக்கெட்டுக்கு போட்டால் நடுநிலையான துணிக்கைகளின் பாதை காந்த புலங்களினாலோ, காந்த புலங்களினாலோ, காந்த புலங்களினாலோ மின்புலங்களினாலோ பாதிக்கப்படுவதில்லை. காந்த புலங்களினாலோ மின்புலங்களினாலோ பாதிக்கப்படுவதில்லை. உதாரணம் ஒன்று சொல்லுங்க. ஏற்றமற்ற துணிக்கும், ஏற்றமற்ற துணிக்கும் சொல்லுங்க. உதாரணம் போடுங்க. நீ உத்தர அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. ஏற்றமுள்ள துணிக்கு ஒன்றின் திரும்பலின் அளவு தொடர்ந்து கதோட்டுக்காரன் இயல்பில் இல்லை. இதை பற்றியே கொஞ்சம் பார்ப்போம். ஏற்றம் உள்ள துணிக்கை ஒன்றின் திரும்பலின் அளவு ஏற்றம் உள்ள துணிக்கை ஒன்றின் திரும்பலின் அளவு பின்வரும் காரணிகளில் தங்கியிருக்கும், பின்வரும் காரணிகளில் தங்கியிருக்கும் பின்வரும் காரணிகளில் தங்கியிருக்கும் முதலாவது துணிக்கையின் ஏற்றம், முதலாவது துணிக்கையின் ஏற்றம், துணிக்கையின் ஏற்றம், முதலாவது துணிக்கையின் ஏற்றம், முதலாவது துணிக்கையின் ஏற்றம் போட்டு நீங்க இடையில எழுதுங்கோ. துணிக்கையின் ஏற்றம் கூடும் போது திரும்பலின் அளவு கூடும். ஏற்றம் கூடிய துணிக்கைகள் காந்தபுலம் மின்புலத்துல திரும்புறதன்மை கூடவே இருக்கு. துணிக்கையின் ஏற்றம் கூடும் போது திரும்பலின் அளவு கூடும். இரண்டாவது துணிக்கையின் திணிவு, துணிக்கையின் திணிவு, திணிவு கூடினா என்ன திரும்புறதன்மை பாப்பம் நீங்களே சொல்லுங்க. யோசிச்சு திணிவு குறைதன்மை என்ன வேற குறையும், குறையும் சரி ஓகே. சில பேர் கூடு பண்ணுவீங்க
சிறிய பொருட்கள் திரும்புறது இலகுவாக இருக்கும். இப்ப பெரிய ஒரு பஸ்ஸும் போகுது, ஒரு மோட்டர் சைக்கிளும் ஒரு ஒரு லீனால திரும்பணும்டா ஈஸியா திரும்பக்கூடியது. பாரம் குறைந்த நினைவு குறைஞ்சுதான் டக்காண்டு. ஒரு ஆனையும் போகுது பூனையும் போகுது, டக்காண்டு திரும்பும். பூனை ஆனை திரும்புறது கஷ்டம். அதனால ஆனை வந்து எங்களை திரத்தேக்க நாங்கள் வே பேட்டர்ல ஓடின வேண்டாம். ஒரு கஞ்சி ஓடி போட்டு ஒரு கஞ்சி ஓடின வேண்டாம், ஆனை திரட்ட மாட்டேன். ஏனென்றா அதில் திரும்பிடா டக்கு டக்கு. ஓகே, அப்ப எழுதுங்கோ. துணி கையின் திணிவண்டு போட்டுட்டு திணிவு கூடும் போது திரும்பலின் அளவு குறையும். திணிவு கூடும் போது திரும்பலின் அளவு குறையும். மூன்றாவது போடுங்கோ, துணி கையின் வேகம். மூன்றாவது துணி கையின் வேகம் என்ன நடக்கும்? வேகம் கூடுனா என்ன நடக்கும்? திரும்புறது வேகம் கூடினா, வேகம் கூடினா திரும்புறது எப்படி? வேகம் கூடினா திரும்புறதன்மை எப்படி இருக்கும் சொல்லும். கூடும் கூடும் வேகம் கூடினா, வேகமும் கூடினா திரும்புறது ஈஸி. ஒரு வாகனம் உண்டு வருது, சரி ஞாபகப்படுத்த சும்மா சிம்பிளா ஞாபகம் வச்சிருக்கிற சொல்லுவோம். ஒரு லேனால திரும்புவோம், நல்ல வேகமா வந்தா திரும்பலாமோ? திரும்பிக்க என்ன செய்யும் வாகனம் சொல்லுங்க? வேகத்தை குறைக்கும். அதே மாதிரி வேகமாக ஒரு துணிக்கை இயங்குமாக இருந்தால் மின்புலம் காந்தபுலத்துல திரும்பல் அடைகிற தன்மை எப்படி இருக்க மாட்டா? குறைவாக இருக்கும். அப்ப கூடுங்க, துணிக்கையின் வேகம் கொண்டு மூன்றாவது போட்டு நீங்கள் எழுக்கிலே எழுதுங்கோ. வேகம் கூடும் போது திரும்பலின் அளவு குறையும். வேகம் கூடும் போது திரும்பலின் அளவு குறையும். சரி, ஏறவெல்ல ஒரு கேள்வி வாரது. இந்த கூற்றுகள் வரும், முதலாவது கூற்று, இரண்டாவது கூற்று, ரெண்டு இப்படி வரும். சரிதான், நீங்க போடுங்க. முதலாவது கூற்று ரெண்டு எழுதுங்க. முதலாம் கூற்று ரெண்டு போடுங்க. சரி விழ போட போறோமா? இப்படியான கூற்றுகள் வந்தா சரி விழ போட்டு போடுற வழக்கங்கள் இருக்கு. போடுங்க முதலாம் கூற்று போட்டுட்டு எழுதுங்கோ. மின்புலத்தில் இயங்கும், மின்புலத்தில் இயங்கும், மின்புலத்தில் இயங்கும், மின்புலத்தில் இயங்கும் முதலாவது கூற்று. ஹீலியம் அணுக்களின் பாதை மாற்றப்படுவதில்லை. மின்புலத்தில் இயங்கும் ஹீலியம் அணுக்களின் பாதை மாற்றப்படுவதில்லை சொல்லுங்க. மின்புலத்தில் இயங்கும் ஹீலியம் அணுக்களின் பாதை மாற்றப்படுவதில்லை சொல்லுங்க. என்ன மாதிரி? மின்புலத்தில் இயங்கும் ஹீலிய மணுக்களின் பாதை மாற்றப்படுவதில்லை என்ன சொல்ல வாருங்க? ஏற்றமுள்ள துணிக்கைகள் மின்புலம் காந்தபுலத்தில் திரும்பல் அடையும் என்று சொன்னார். ஏற்றமற்ற துணிக்கைகள் திரும்பல் அடையாது. அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தனா நீ உத்தரன். அப்ப மின்புலத்தில் இயங்கும் ஹீலியம் அணுக்களின் பாதை, ஐதரசன் ஹீலியம் இருக்கு, ஹீலியம் அணுக்களின் பாதை மாற்றப்படுவதில்லை சொல்லுமோ. அந்த கூட்டப்படியே யோசிக்க வேணும். கதைக்க வேணுமாடாப்பா? சொல்லுங்க. பயப்படா சொல்லுங்க, பரவாயில்லை. மின்புலத்தில் இயங்கும் ஹீலிய மணுக்களின் பாதை மாற்றப்படுவது பிழை. பிழை மாற்றப்படும். முதலாவது கூற்று சரி. ஏனென்றா ஹீலியம் அணு எப்படியானது? நடுநிலையானது. ஏற்றமுள்ள துணிக்கைகள் மாற்றம் அடையும். ஹீலியம் பிளஸ் மாறும், ஹீலியம் மைனஸ் இருக்கு, ஹீலியம் மைனஸ் அண்டு இல்ல, ஹீலியம் பிளஸ் மாறும், ஹெச் மைனஸ் மாறும், ஓ மைனஸ் மாறும். ஏற்றமுள்ள துணிக்கைகள் மாற்றம் இணையும், மின்புலம் காந்த புலத்துல திரும்ப அடையும். ஆனால் ஹீலியம் அணு நடுநிலையானது, அப்ப திரும்ப அடையாது. கூற்று ரெண்டு,
രണ്ടാം കൂട്ടുണ്ട് പോകുമ്പോ ഹീലിയം അണുക്കളിൽ ഹീലിയം അണുക്കളിൽ ഏറ്റമുള്ള തുണിക്കകൾ ഇരുപ്പതില്ലേ. ഹീലിയം അണുക്കളിൽ ഏറ്റമുള്ള തുണിക്കകൾ ഇരുപ്പതില്ലേ. രണ്ടാം കൂറ്റ് പിള്ളെ ഏഞ്ഞലുങ്ങാവോ ഹീലിയം അണുവിലെ ഏറ്റമുള്ള തുണിക്കകൾ ഇരുക്ക് അണുതാൻ നടനിലയാണതോളിക്ക ഹീലിയത്തിലെ എത്ര ഇലക്ട്രോൺ ഇരിക്കോ അതി അളവണ്ണിക്കാണ് പ്രോത്തരങ്ങൾ. പ്രോത്തരങ്ങൾ എണ്ണിക്ക ഇലക്ട്രോണുകൾ എണ്ണിക്കയിൽ സമനാകെ ഇരുക്കാത്താ ഹീലിയം അണു നടുനിലയാണ്. അതായത് അപ്പൊ ഹീലിയം അണുക്കളിൽ ഏറ്റമുള്ള തുണിക്കകൾ ഇരുപ്പതില്ലേണ്ടത് പിളൈ. കാരണം മിൻപുലത്തിൽ ഇയങ്ങും ഹീലിയം അണുക്കളിൻ പാതയിൽ മാറ്റപ്പെടുവതില്ലേണ്ടത് ശനിയുണ്ട ഹീലിയം അണു നടുനിലയാണ്. അടുത്തത് കഥോട്ട് കഥകളിന്റെ ഇയൽവില് എത്രയാത് ഇയൽവ് ചെല്ലും നമ്പർ വൺ ഇരുപ്പീങ്ക എത്രയാവത് മുതലാത് എന്റെ പാത്രങ്ങൾ നേർകോട്ടിൽ ചെല്ലുമുണ്ട് പാത്രങ്ങൾ. രണ്ടാമത് കാന്തപുലത്തിൽ തിരുമ്പലടയുമുണ്ട് പാത്രങ്ങൾ. മിൻപുലത്തിൽ തിരുമ്പലടയുന്നുണ്ട് രണ്ടാമത് പാത്രങ്ങൾ. മൂന്നാമത് കാന്തപുലത്തിൽ തിരുമ്പലടയുമുണ്ട് പാത്രങ്ങൾ. നാലാമത് കൊടുക്കുമ്പോ കഥോട്ട് കതിർകൾക്ക് ഉന്തമുണ്ടു. കഥോട്ട് കതിർകൾക്ക് ഉന്തമുണ്ടു. കഥോട്ട് കതിർകൾക്ക് ഉന്തമുണ്ടു. അതുകൂടിയ വിളക്കം എന്നുണ്ടാ ചെറുതാണ് എഴുതുമ്പോ കഥോട്ട് കതിരുകൾക്ക് ഉന്തമുണ്ടുണ്ട് എഴുതിങ്ങളല്ലോ ഇടയിൽ എടുത്ത് പോകുമ്പോ കഥോട്ട് കതിരുകളിൻ പാതയിൽ കഥോട്ട് കതിരുകളിൻ പാതയിൽ വയ്ക്കപ്പെടും. കഥോട്ട് കതിരുകളിൻ പാതയിൽ വയ്ക്കപ്പെടും ഇലേസാന ഉലോക ചക്രം. ഇലേസാന ഉലോക ചക്രം ഉണ്ട ഭാരം കുറഞ്ഞ ഉലോക ചക്രം. അപ്പൊ ഇലേസാന ഉലോക ചക്രം കഥോട്ട് കതിരുകളിൻ പാതയിൽ വെക്കപ്പെടും. ഇലേസാന ഉലോക ചക്രം കഥോട്ടിലിരുന്ന് വിലകി കഥോട്ടിലിരുന്ന് വിലകി അനോട്ടൈ നോക്കി ചെല്ലും. കഥോട്ടിലിരുന്ന് വിലകി അനോട്ടൈ നോക്കി ചെല്ലും. കഥോട്ടിലിരുന്ന് വിലകി അനോട്ടൈ നോക്കി ചെല്ലും. അതാവത് ഇതിലെ ഒരു സുഴല കൂടിയ സക്കരം കൊണ്ട് വെച്ചിങ്ങളുണ്ട. അത് ഇടിയേ സുഴണ്ടുകൊണ്ട് ഇങ്ങനെ നോക്കി പോകും. കഥോട്ടിലിരുന്ന് വിലകി അനോട്ടൈ നോക്കി പോകും. അപ്പൊ ഇതിലിരുന്ന് ഞങ്ങൾ ഇന്ന മുടിവുക്ക് വരലാമുണ്ട. ഇത് സില്ല സുഴറ്റുറതുക്ക് കഥോട്ട് കതിരുകൾ ഒരു ഉന്തത്തെ വഴങ്ങിയിരുന്നവ ഇല്ലാ സില്ല എന്ന് ചെയ്തിരിക്ക മുടിയാതെ സുഴണ്ടിരിക്ക മുടിയാതെ ഇയങ്ങ മുടിയാതെ ആകവേ കഥോട്ട് കതിരുകൾ ഒരു ഉന്തത്തെ വഴങ്ങിയിരുക്ക്. അതാലെ കഥോട്ട് കതിരുകൾക്ക് ഉന്തം ഇരുക്ക്. ഉന്തം സമയം എന്നുണ്ട് പഠിച്ച നിങ്ങൾ തെണീവ് വേഗമുണ്ട് പഠിച്ച നിങ്ങൾ. അപ്പൊ കഥോട്ട് കതിരുകൾക്ക് തെണീവ് ഇരുക്ക് വേഗം ഇരുക്ക് തെണീവ് വേഗം ഇരിക്കേണ്ട ഇന്ന ഇരുക്ക് ഇയക്ക സത്യം ഇന്നുപോലെ വിധേയം ചൊല്ലലാമിന്റെ പരിശോധനയിലിരുന്ന് കഥോട്ട് കതിരുകൾക്ക് കഥോട്ട് കതിരുകൾ കഥോട്ടിലിരുന്ന് വെളിവരുതെന്നും ചൊല്ലാം. ഈനുണ്ട ഇന്ന് സില്ല് ഇയങ്ങും പൊഴുതു കഥോട്ടിലിരുന്ന് വിലകി അനോട്ടെ നോക്കി പോച്ചു. സില്ല് ഇയങ്ങും പൊഴുതു കഥോട്ടിലിരുന്ന് വിലകി അനോട്ടെ നോക്കി പോച്ചു. അപ്പൊ കതിരുകൾ എങ്കിലും ഉരുവായിരുന്നു കഥോട്ടിലിരുന്ന് വന്നപടിക്കാത്താൻ സില്ല് ഇയങ്ങും പൊഴുതു കഥോട്ടിലിരുന്ന് വിലകി അനോട്ടെ നോക്കി പോച്ചു. ചെറുതാണ് അപ്പൊ എഴുതുമ്പോ കഥോട്ട് കതിരുകൾ കുന്തമുണ്ടോ എഴുതി നിങ്ങളല്ലോ എളിയിട്ട അതേ പറ്റി ചൊല്ല പുറം എഴുതുമ്പോ കഥോട്ട് കതിരുകളിൻ പാതയിൽ വെക്കപ്പെടും ഇലേസാന ഉലോക ചക്രം. അത് എളിയിട്ട കഥോട്ടിലിരുന്ന് വിലകി അനോട്ടെ നോക്കി ചെല്ലും. ഇതിലിരുന്ന് പറക്കൂടിയ മുടിവുകൾ ഇതിലിരുന്ന് പറക്കൂടിയ മുടിവുകൾ മുതലാവത് കൊടുങ്ങോ കഥോട്ട് കതിരുകൾക്ക് ഉന്തമുണ്ടു. ഉന്തമുണ്ടു. രണ്ടാവത് തെണിവും ഉണ്ട്. ഉന്തം ഇരിക്കണ്ട തെണിവ് ഇരിക്കും തന്നെ തെണിവ് തര വേഗം തന്നെ ഉന്തം തെണിവും ഉണ്ട്. മൂണ്ടാവത് വേഗമുണ്ട്. മൂണ്ടാവത് വേഗമുണ്ട്. നാലാവത് ഇയക്കശക്തിയുണ്ട്. ഇയക്കശക്തിയുണ്ട്. അഞ്ചാവത്
கதோட்டு கதிர்கள் கதோட்டிலிருந்து வெளிவருகின்றன. கதோட்டு கதிர்கள் கதோட்டிலிருந்து வெளிவருகின்றன. கதோட்டு கதிர்கள் கதோட்டிலிருந்து வெளிவருகின்றன.